ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்க் பாட். இன்னைக்கு நம்ம மன்மத விஷயங்கள் நாவலோட தொடர்ச்சியை பார்க்கலாம். எதிர் வீட்டுக்கு புதுசாக குடித்தனம் வருவது எல்லாரையும் போல விஜயாவும் அவளுடைய ஜன்னல் பார்த்து கொண்டிருந்தார். உங்ககிட்ட சுத்தியில் இருக்குமா கேட்டுக்கொண்டு வந்த பெண்ணுக்கு சுமார் 35 வயசு இருக்கும். காது மூக்கில் எல்லாம் வைரம், சிரித்த முகம், அந்த கால பாணியில் கொஞ்சமும் இந்த காலைய நாகரிகமும் கொஞ்சமும் கலந்து இருந்தது அவளிடம். நெற்றியில் அளவுக்கு மீறிய பொட்டு, அதே சமயத்தில் மெல்லிய ஷிஃபான் புடவை, முகத்திலும் மஞ்சள் பூச்சு, சற்று மிகையாகவே சுருண்ட தலைமுடி, அடர்ந்து விரிந்து முதுகையே மறைத்தபடி. எல்லா சாமானும் இருக்கு. சமயம் பார்த்து இரும்பு சாமான வச்சிருக்கிற பெட்டிசாவியை தம்பி தொலைச்சிட்டான். வீடு மாத்துறதுனாலே எனக்கு இந்த கொலை நடக்கும். அவள் சிரித்தபடியே கூற விஜயா உள்ளே ஓடி போய் சுத்தலை எடுத்து கொண்டு வந்து தருகிறார். தேங்க்ஸ், அரை மணியில் என் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அவள் போய் வெகு நேரம் வரையிலும் நாசிக்கு இதமான சென்ட் வாசனை அந்த கூடத்தில் சூழ்ந்திருக்க, ஏழு ஊதவத்தி வாசனை கம்முன்னு புதுசாக தான் வாங்கினியா என்ன? குளித்துவிட்டு வந்த ரகுராம் தலையை துவட்டியபடியே கேட்கிறான். ஊதவத்தி வாசனை இல்லை, எதிர் வீட்டுக்கு புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த வீட்டு பொண்ணு சுத்தியல் கேட்டு வந்தா, அவள் போட்டிருக்கிற சென்டோ பவுடரோ இந்த வாசனை வீசுறது. ரகுராம் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. நேரே சாமி படத்துக்கு முன்னால் விளக்கை ஏற்றி வைத்து செல்கிறான். விஜய், சாம்பிராணி கொஞ்சம் தணல் கொண்டு வா. அடுத்த சில நிமிஷங்களில் சாம்பிராணி புகை மனத்தில் சென்ட் வாசனை கரைந்தே போகிறது. சுத்தியலை அவள் தம்பி கொண்டு வந்து குடிக்கிறான். அது என்னவோ முதல் பார்வையிலேயே அந்த வாலிபனை விஜயாவுக்கு பிடிக்கவில்லை. தம்பி தம்பி என்று எதிர்வட்டுக்காரி சொன்னபோது விஜயா ஒரு 10-15 வயசு சிறுவனை கற்பனை செய்திருந்தார். ஆனால் இவனுக்கு 30 வயசாவது இருக்கும். மடிதி கட்டி எல்லுங்கியும் சிவப்பொடின கண்களுமாய் இருந்தான். கழுத்தில் சுண்டு விரல் பருமனுக்கு மைனர் செயின். சுத்தியலை கொடுத்தன் விஜயாவின் கையில் தன் விரல் பட கொடுக்க அவள் சட்டென கையை எடுத்துக்கொள்கிறார். சுத்தியல் கீழே விழுந்து அவளது கால் சுண்டு விரலை பதம் பார்க்கிறது. அடடா, காலில் விழுந்துட்டா? அவன் குனிய அவள் சமையலறை பக்கம் விரைகிறாள். அப்படியும் அவன் பார்வை பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த பிரியாவின் மீது. சனியம் பிடிச்சவன், சுத்தியலை தான் கொடுத்தாச்சே, போய் தொலைய வேண்டியது தானே. அவள் எரிச்சலுடன் தனக்குள் முணங்க வந்தவள் ரகுராமை பார்த்து என்னவோ ரொம்பவும் தான் பழகிய மாதிரி புன்னகைக்கிறான். அப்போ நான் வரட்டுமா சார்? சரி. ரகுராமின் இடையிலும் அவசரமாய் ஒரு சிரிப்பு தாடியை மீறி எட்டி பார்க்கிறது. அவன் போன பின்பு விஜயா ரகுராமிற்கு சாப்பாடு பறியாமட்டி சொல்கிறாள். வந்தவன் சுத்தியலை மரியாதை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஆளை முழுங்கிடுற மாதிரி அது என்ன பார்வை? அப்படியா பார்த்தான்? நல்லவனாச்சே. விஜயா மெல்ல கணவனை நிமிந்து பார்க்கிறாள். இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்படி பஜனை கதா காலட்சேபத்துக்கு அம்மாவையும் அக்கையும் அழைச்சிட்டு வருவான். ஆக்க தான் அப்படி ரவுடி மாதிரி இருக்கானே தவிர குழந்தை மாதிரி பழகுவான். நான் தான் எதிர்விடு காலியாகிறது, நீங்கள் வேணும்னா பாருங்கன்னு இவன்கிட்ட சொன்னேன். அப்புறம் மறந்தே போயிட்டேன். சாப்பிட்டு முடிக்கும் வரையில் அவள் கணவனிடம் எதுவும் பேசவில்லை. ஏதோ பிரத்தியாருக்கு உதவுற நோக்கத்தில் வீடு காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் போல இருக்கு. எதுக்கெல்லாம் எதுக்காக அசட்டுத்தனமாக கவலைப்படணும்? அவள் மனசை தேற்றிக்கொண்டாலும் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் எதுவுமே அமைதியை தருவதாக இல்லை. சாருமதி, அதுதான் அவள் பெயர். அவளோ அவள் தாய் கமலமோ ஆன்மீக விஷயங்களை பற்று கொண்டவர்கள் போலவே தெரியவில்லை. இருந்தாலும் பஜனையானாலும் சரி, சினிமாவானாலும் சரி, எதையும் விட்டு வைக்காமல் போய் வருகிறார்கள். ரஞ்சித் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் காவல். இவர்கள் எங்கே போனாலும் ஒரு டப்பா வண்டியை அவன்தான் ஊட்டி வருவான். தாய்க்காரி தன் வீட்டு போட்டிக்கு போய்விட்டு நேரமாட்டார். பெண் தான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை விஜயாவை தேடிக்கொண்டு ஓடி வருவாள். விஜி, இங்கே பால் கார்டு எங்கே வாங்கணும்? என் தம்பி பிஸ்னஸ் விஷயமா இன்னும் 2 நாளில் சிங்கப்பூர் போகிறா. உங்களுக்கோ பிரியாவுக்கோ ஏதாவது வேணால் சொல்லுங்கள், 15 நாளில் வந்துடுவான். சனிக்கிழமை தவறாமல் எங்கள் வீட்டில் பஜனை நடக்கும். வாங்கலை, ஒரு மாறுதலாக இருக்கும். பிரியா அப்பாவுக்கு இந்த மாதிரி பஜனை கூட்டம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே, அவரே அழைச்சிட்டு வாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாள் வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருந்தவங்க. எதையுமே சின்ன அளவில் சிக்கனமாக செய்ய தெரியாது. ஏதாவது பூஜைனா நவராத்திரினா வீட்டுக்கு வர ஒவ்வொரு பொப்பளைக்கும் புடவேற வைக்கை வாங்கி கொடுத்தாதான் ஆச்சுன்னு சண்டை போடுவாங்க. அவங்கள சமாளிக்கிறது எனக்கும் தம்பிக்கும் பெரிய வேலையாக போயிடும். விஜி, வெங்காய சாம்பாருக்கு நீங்கள் என்னெல்லாம் அரைச்சி விடுவீங்க? தம்பி ரஞ்சித்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து வர சாம்பார் வாசனை தான் ரொம்ப பிடிக்குதான். நான் கூட கேலி செஞ்சேன், பேசாமல் அவங்க வீட்லேயே போய் சாப்பிடுன்னு. என்னங்க, தீபாவளிக்கு ரேஷனில் கூடுதலாக சர்க்கரை போடுறாங்களாமே, நீங்கள் வாங்கிட்டீங்களா? வாங்கலைன்னா சொல்லுங்கள், தம்பி போகிறான், உங்கள் கார்டையும் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவான். இத்தனைக்கும் விஜய் அதிகம் முட்டாமலே தான் பழகினான். ரகுராம தன்னை தேடி ரஞ்சித் வந்தால் மட்டும் பேசுவான். சாருமதி நின்ற இடத்தில் நிற்க மாட்டான். அவள் எத்தனை மணி நேரம் இங்கே வந்து அரட்டை எடுத்து கொண்டிருந்தாலும் உள்ள அறையிலிருந்து வெளியே வரவே மாட்டான். எப்பொழுதாவது சாருமதியும் அவனும் நிலைவாசப்படியிலேயோ ரேழியிலேயோ எதிரும் புதிரும்மாக சந்திக்க நேரும்போது கூட அவள்தான் அவனை விசாரிப்பான். சௌக்கியமா? அவன் குனிந்த தன்னை நிமராமல் பதிலளிப்பான். அந்த வகையில் விஜயாவுக்கு நிம்மதி மட்டுமல்ல, பெருமையாக கூட இருந்தது. ஒரு முறை விஜயாவே சாருமதியிடம் அவர்கள் குடும்பத்தை பற்றி கேட்கிறாள்.
எங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேன். எங்களை வளர்க்குறதுக்காக அம்மா இங்கே தங்கிட்டாங்க. எனக்கும் கல்யாணத்துக்காக தீவிரமாக பார்த்தாங்க. இப்போ கூட எவனாவது கட்டிக்க முன் வந்தால் 100 பவுன் நகையோடு என்னை தர தயாராக இருக்காங்க. என்னை கல்யாணம் செஞ்சுக்க நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே புருஷனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு புள்ளி போட்டு வச்சுட்டேன். அந்த சாயல் கூட இல்லாதவங்கள நான் எப்படி கட்டிக்க சம்மதிப்பேன்? என்னால் தம்பியும் பிரம்மச்சாரியாக இருக்காங்கிறது தான் அம்மாவோட குறை. எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக அமைஞ்சால் சரி. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு வர வர புருஷன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கோங்கிற ஆசைலாம் இல்லை. அம்மாவும் நானும் பஜனை கிளம்பினா என்ன பஜனை வீட்டோட கடை அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்க்க போனால் அவரும் என் கூட வந்தால் நல்லாயிருக்கும். இந்த நாளையில் அப்படிப்பட்ட புருஷனே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. விஜய் அதற்கு பதிலே சொல்ல மாட்டார். ஒருவித சங்கடத்துடன் வேலை இருப்பது போல நகருவாள். இதை விடவும் வெளியே சொல்ல முடியாத சங்கடம். ரகுராம் காலையில் பூஜை முடித்து கற்பூரம் காட்டுவதற்காக மணியடித்தார். சாருமதி எங்கிருந்தாலும் ஓடி வந்து இவர்கள் வீட்டு ஹாலில் நின்று விடுவார். கற்பூரத்தை பக்தி சிரத்தையோடு ஒத்தி கொண்டு ரகுராமை ஓரக்கனால் பார்த்தபடி சொல்லுவார். பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பஜனை சத்தமும் மணி சத்தமும் மனசுக்கு நிறைஞ்சு இருக்கு. முன்னால் இருந்த வீட்டில் ஏற்ற மாதிரி சினிமாக்காரங்க. எப்போ பார்த்தாலும் 10 பேர் வந்து குடித்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. விஜயா ஜாடையாக கனவின் முகத்தை பார்ப்பார். விருப்பு வெறுப்பே அற்ற முனிவரின் முகம் போல இருக்கிறது அவன் முகம். விஜயா நிம்மதியாய் பெருமூச்சு விடுகிறார். ஆனால் அந்த நிம்மதி 6 நாட்களுக்கு மேல் நிலைக்கவில்லை. அன்று மாலையில் டிஃபனை முடித்து வைத்துவிட்டு ரகுராம் வருவதற்குள் முகத்தை அலம்பி வந்து விடலாம் என்று ஓடியவள் பாத்ரூமில் இருந்து டவலில் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தால் எதிர் வீட்டு வாசலை திறந்த ஒரு மனிதனின் முதுகுப்புறத்தை கண்டதும் ஒரு கணம் ஸ்தம்பித்தாள். இது என்ன அவர மாதிரி இருக்கு? சி, குரங்க மனசே, சும்மா இற. அவ வீட்டுக்கு வேற யாரோ வந்திருக்காங்க. வர்றவனெல்லாம் உன் புருஷனா? எதிர் வீட்டுக்கு யாருமே வரப்படாதா? அவள் தலையை பின்னி பொட்டு வைத்து கொண்டு மணியை பார்க்கிறாள். 6. சாதாரணமாக 5:30க்கே வந்துவிடும் ரகுராம் அன்றைக்கு பார்த்து இன்னும் வரவில்லை. ஹரி 2 தடவை கேட்டு விட்டான். ஏம்மா இன்னும் அப்பா வரல? ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்கும்ப்பா, அதுவும் வந்துடுவார். அவள் சொல்லி முடிக்கவில்லை. எதிர் வீட்டிலிருந்து வேகமாக இறங்கி வருகிறான் ரகுராம். வாசலில் விஜயாவை எதிர்பார்க்க விளையாதனால் தடுமாறி போகிறான். விஜய் எதுவுமே கேட்கவில்லை. மௌனமாக அவனை பின்தொடர்ந்து போகிறான். டிஃபன் சாப்பிட வரீங்களா? கொஞ்சமாக. எதிர் வீட்டு ரஞ்சித் ஏதோ மலேசியாவிலேருந்து பூஜை மணியம் வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னை வந்து பாரு பாருன்னு அறுத்துட்டே இருந்தான். இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரச்சே வாசலே நின்று என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானா பாரு. வீட்டில் குழந்தைங்க காத்திருக்கோம், பொண்டாட்டி காத்துட்ருப்பா, போய் டிஃபன் சாப்பிட போகணுன்னு சொல்லிட்டு நேரம் வர வேண்டியது தானே? விஜயாவின் குரலில் அவளையும் மீறி ஒரு வித எரிச்சல் கலக்க அவன் அவசர அவசரமாய் சொல்கிறான். நான் சொல்லாமல் இருந்திருப்பேனா? சொன்னேனே, அந்த டிஃபனை நம்ம வீட்டில் சாப்பிடுங்க. உங்களை மாதிரி தெய்வ அனுகிரகம் பெற்றவங்க எல்லாம் நம்ம வீட்டில் வந்து கை நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு ரஞ்சித்தோட அம்மா ரொம்ப கெஞ்சிட்டாங்க. சில பேர் இப்படி பிரியங்கிற பேரில் நம்மளை தொந்தரவு செய்கிறச்சே, என்ன செய்கிறதுனே புரியல விஜி. அப்போ டிஃபன் ராத்திரி சாப்பிட்றேனே. அவன் குளித்து விட்டு மாலை பூஜைக்கு உட்கார ஏமாத்தத்துடன் வாசற்படி போய் எதிர்வீட்டை பார்க்க அப்பொழுது தான் தன் வழக்கமான டப்பாக்காரில் ரஞ்சித்தும் அவன் தாயாரும் வந்து இறங்குகிறார்கள். பக்கத்து வீட்டை வம்பு அம்புஜம் வாயை வைத்து கொண்டு சும்மா இராமல் சாருமதியின் தாயை பார்த்து கேட்கிறார். என்னங்க அதிசயமாக பொண்ணு இல்லாமல் வெளியில் போயிட்டு வரீங்க? என்னமா செய்யட்டும், அவளானா சினிமாவுக்கு வரலை தலையை வலிக்கிறதுன்னு அடம்பிடிக்கிறா. இவனானா நீ வந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த காலில் நிற்கிறான். சரி, தைலத்தை தடவிட்டு படு, மேட் நீ தானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். படம் 3 மணி நேரம் இப்போ தான் விட்டான். அடுத்த வீட்டுக்காரியிடம் இவ்வளவு பேசியதே அதிகம் என்பது போல அந்த அம்மாள் உள்ளே செல்ல அம்புஜம் மர்த்த புஷ்டியுடன் பக்கத்து வீட்டையும் ஒரு பார்வை பார்த்து எதிர்விட்டு வாசல் என்ற விஜயாவையும் பார்த்து புன்னகிக்கிறார். விஜய் விருட்டென உள்ளே போய்விட்டாள். இதயம் அடுப்பில் ஏற்றிய உலையாய் கொதிக்கிறது. அப்படியானா இவர் போன சமயத்தில் அவங்க வீட்டில் அந்த கிழவியும் இல்லை, அந்த தடியனும் இல்லை, அவள் மட்டும்தான் இருந்திருக்கா. அவள் தனியாக இருக்கிற சமயத்தில் இவருக்கு அங்கே என்ன வேலை? கடவுளே, மறுபடியும் சோதனையா? அன்றிரவு முழுக்க தூக்கமில்லை அவளுக்கு. புரண்டு புரண்டு படுக்கிறாள். அவனோ எதுவுமே தெரியாதவன் போல நிம்மதியாக தூங்கிறான். காலையில் வழக்கமான கலகலப்பு இல்லாமலேயே சமையல் நடக்கிறது. மணியோசை கேட்டதுமே எங்கிருந்தோ சாருமதி ஓடி வருகிறாள். குழம்புக்கு தாளித்து கொண்டிருந்த விஜயா வெளியே வரவும் சாருமதி கற்பூரத்தை ஒத்தி கொண்டு ரகுராமை பார்த்து மெல்லிய குரலில் விசாரிக்கும் சரியாக இருக்கிறது. வீட்டுக்கு தெரியுமா? ஏதாவது கேட்டாளா? அப்போ இன்னைக்கு விஜயா வியர்வை பெருகிய முகத்தை முந்தானையால் துடைத்து கொண்டே வந்து கற்பூரத்தை கண்களில் ஊற்றிக்கொள்கிறார். சாருமதி,
அவள் திடுக்கிட்டு விஜயாவை பார்க்கிறாள். என்ன விஜய், உங்கள் வீட்லேயும் சாமி இருக்குல்ல, ஏன் கேட்குறீங்க? அங்கே விளக்கேற்றி மணி அடித்து கும்பிட மாட்டியா? எங்கள் வீட்டு பூஜைக்கு இத்தனை ஆசையாக ஓடி வரையே, உங்கள் வீட்டு வந்து மணி சத்தத்தையே காணுமையே. அது வந்து பூஜையெல்லாம் ஆம்பளைங்க தான் செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஓ, அப்போ ரஞ்சித் ஆம்பளை இல்லையா? சாருமதியின் முகம் அவமானத்தால் குழம்பி சிவக்கிறது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு சொல்கிறாள், அவனுக்கு எங்கே அத்தனை அக்கறை? அப்போ உங்கள் அம்மாவை பண்ண சொல்லு, அதை விட்டுட்டு எத்தனை நாள் தான் இங்கே ஓடி வருவேன்? ரகுராம் மனைவியின் தோலை திட்டு திருப்பி நிதானத்தை இழக்காமல் சொல்கிறான். தெய்வம் எல்லாருக்கும் பொது விஜி, உன் வீட்டு சாமி என் வீட்டு சாமின்னு சிறுபிள்ளைத்தனமாக பார்க்கக்கூடாது. தெய்வம் மட்டும்தான் பொது, புருஷன் இல்லை. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பலை. சாமியில் வேணும்னா உன் வீட்டு சாமி என் வீட்டு சாமி இல்லையே தவிர, என் புருஷன் வேற அவ புருஷன் வேறங்கிறது இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவ்வளவுதான், சாருமதி தன் வீட்டுக்கு அழுதுபடி ஓடிவிட்டான். இந்த முறை ரகுராம் மனைவியை அடிக்கவில்லை, மாறாக முறைத்து பார்க்கிறான். உன் மனசில் இன்னமும் அந்த சந்தேகம் போகலல்ல விஜி? நேற்று சாயந்தரம் வரைக்கும் உங்களை தான் முழுசாக நம்பிட்டு இருந்தேன். என் கிட்டே ரஞ்சித் வந்து என்னை இழுத்துட்டு போனால் அவங்க அம்மா டிஃபன் கொடுத்து உபசரித்தாங்கன்னு பொய் தானே சொன்னீங்க? அந்த அம்மாவும் பிள்ளையும் மேட்னி ஷோ பார்த்துட்டு வந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு பக்கத்து விட்ட அம்புஜத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தது வரை தெரிஞ்சிருக்கு. பைத்தியம் ஜடம், எனக்கு தான் ஒன்றும் தெரியலை. இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல? என்னது? உனக்கு தெரியாது, அவள் என் போன ஜென்மத்து பொண்டாட்டி. என்ன பேத்தல் இது? அன்னைக்கு சுவாமிஜி சொன்னதாக சாருமதியோட அம்மா சொன்னாங்க. காலசர்ப்ப தோஷத்தால் இந்த ஜென்மத்தில் தகுதியான புருஷன் கிடைக்காம அவள் திண்டாடுவாளாம். அவளுக்கு போன ஜென்மத்தில் புருஷனாக இருந்தவன் தான் இங்கே வர ரகுராம்னு சுவாமிஜி சொல்லியிருக்காராம். அதிலிருந்து அவள் தனக்கு கல்யாணமே வேண்டாம்னு பூஜை நேரத்தில் கற்பூரம் ஊற்றிக்க மட்டும் இங்கே ஓடி வரா. அவளையும் நீ விரட்டி அடிச்சிட்டேன். இப்போ என்ன, நான் அவள் கூடையாக போயிட்டேன்? அதான் நேற்று போனீங்களே, இன்றைக்கி போக போகிறீங்களே? நாங்கள் ஆன்மீக விஷயமாக தான் பேசுகிறோம். ஆன்மாவை கொலை செஞ்சுட்டு என்ன ஆன்மீக விஷயம் பேச வேண்டி கிடக்கு? இது சரியில்லை, இனிமேல் அவங்க வரப்படாது, நான் உடனே வேறு வீடு மாற்ற போகிறேன். ரகுராம் இதற்கு பதில் சொல்வதற்குள் ரஞ்சித் வந்து நிற்கிறார். என்ன ஆச்சு, சாருமதி அழுதுட்டு ஓடி வந்திருக்கா? என் தெய்வத்தை பார்க்க கூட எனக்கு அனுமதி இல்லைங்கிறா. நீ வா, நம்ம வெளில போய் பேசலாம். விஜி, நான் ரஞ்சித் கொடுத்தான் போகிறேன், நீ வேற அழுது ரகலை செய்யாத. ரகுராம் அவனை இழுத்து கொண்டு விடுவிடுவன வாசலுக்கு போக அந்த நேரம் பார்த்து எங்கேயோ போய் விட்டு வந்த பிரியா இடத்தை அடைத்து மாதிரி இருக்கும் ரஞ்சித்தின் மீது மோத அவன் கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டு விடாமல் அவளை இறுக்கி பிடித்து அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தமும் தந்து விட்டு போகிறான். இந்த எதிர்பாராத நிகழ்ச்சியில் விஜயாதான் திகைத்து நின்றாள். எனில் ரகுராமுமே விதவிது தான் போய்விட்டான். சி, விடு! பிரியா அவன் கையை உதவி தள்ளியபடி ஓடி வர கண்களில் அவமானம் தாழாமல் கண்ணீர் பல பழக்கிறது. அம்மா, அந்த அங்கிளை பாரு. ஏய், உனத்தானே, கொஞ்சம் நில்லு. ரகுராம் பதற்றத்துடன் ரஞ்சித்தை விஜயாவிடமிருந்து காப்பாற்றும் வகையில் சொல்கிறான். அவனுக்கு குழந்தைகளானால் ரொம்ப பிடிக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து இருந்து இதெல்லாம் சாதாரணமாக போச்சு, தப்பாக நினச்சிக்காத விஜி. அப்போ அது நீங்கள் தப்பாக நினைக்கலையா? அப்படி பார்த்தா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் தப்பு தான் விஜி. அவன் ரஞ்சித்தின் தோல் மீது கை போட்டபடி போக சற்று நேரம் சென்று திரும்பிய ரஞ்சித் பிரியாவை பார்த்து கண்களை சிமிட்டு விட்டு நகர்கிறான். அம்மா ஓடி வந்து தாயின் மடி மீது விழுந்து அழுத பெண்ணை தேட்ட தெரியாமல் தவிக்கிறாள் அவள். ஏதோ இத்தனை நாளும் பிரச்சனைகள் அவள் வரையில் தான் வந்து போய்கொண்டிருந்தன. இப்பொழுது பெற்ற மகளுக்கு கணவனது நடவடிக்கையினால் விபரீதம் வரும் என அவள் நினைக்கவே இல்லை. பிரியா என்ன, இன்னும் சின்ன குழந்தையா? 14 வயசாகிறது, பெரிய மனுஷியாகி 1 வருஷம் ஆகிறது. திடீரென ஒரு மனிதன் அணைப்பு அவளை என்ன பாடுபடுத்தியிருக்குமோ. முத்தமிட்ட கணத்தை சிறுமி தேய்த்து தேய்த்து கழுவுகிறாள். அழுது அழுது முகம் மிகி சிவந்து போயிற்று. அது என்னம்மா அப்பா, அந்த பொறுக்கிக்கு பறிஞ்சுண்டு பேசலாம், அவனை அடித்து நொறுக்க வேண்டாமா? அவனை எந்த சீமையில் படித்தவனாக இருந்தால் என்ன? சிச்சி, எனக்கு இந்த அப்பாவே பிடிக்கலை. அன்றைய பொழுது முழுக்க யாருமே ரகுராமுடன் பேசவில்லை, அவனும் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இரவு தூக்கத்தில் கூட பிரியா அழுகிறான். அப்பொழுதுதான் ரகுராம் மனைவியை கேட்கிறான், ஏன் அழறாவ? அவள் பெரியவளாகி 1 வருஷம் ஆகிறது, நினைவு இருக்குல்ல? தெரியாமல் என்ன, அதான் பட்டுப்பாடு தாவணியெல்லாம் வாங்குகிறோமே, அதெல்லாம் வாங்குறது பெருசில்லை. இனிமே தான் பெண் குழந்தையில பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு இருக்குது. தூங்க வேண்டிய நேரத்தில் இது என்ன உபதேசம்? காலையில் அந்த தடியை அப்படி செஞ்ச உடனே பெத்த தகப்பனால் லட்சணமாக நீங்கள் பாஞ்சவன் சட்டையை பிடிச்சிருக்க வேண்டாமா? பிடிச்சா எல்லாம் சரியாடும் நினைக்கிறியா? அசடு, அவனுக்கு இன்னும் வைராக்கியம் வரும், மறுபடியும் சந்தர்ப்பம் பார்க்க தோணும். சில விஷயங்களை ரொம்ப கிளறக்கூடாது, அப்படியே விட்டுருணும். அது சரி, குழந்தை மனசை இது ரொம்ப பாதிச்சிருக்கு. இன்றைக்கி முழுக்க அழகுதான். அவள் உன்ன மாதிரியே இருக்கா, சின்ன விஷயத்தை கூட சீரியஸாக எடுத்துக்கிறா. எல்லாம் நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்வாள் விஜயா? ரகுராமன் அடிக்கடி எதிர் வீட்டுக்கு போய் வருவது வழக்கமாகிவிட்டது. விஜயாவும் முன்போல் இல்லை, தனது உரிமையை விட்டு கொடுக்க இயலாதவளாக அவனுடன் சண்டைக்கு நிற்கிறார். மஞ்சள் கண்ணாடியால் பார்த்தா உலகமே மஞ்சளாக தான் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை விஜி.
ரஞ்சித் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் போய் பார்த்துட்டு வரேன். வளர்ந்த குழந்தைகளை வச்சுட்டு இப்படியெல்லாம் கத்தாத, அவன் மிதமாகவே பதிலளிக்கிறான். ஒரு நாள் அம்மாக்காரிக்கு நெஞ்சு வலி என்று இங்கிருந்து ரகுராம் ஓடினான். சாமி படத்துக்கு முன் நமது விபூதி மந்திரித்து கொடுத்தான். டாக்டர்களாலே கைவிடப்பட்ட கேஸ் ரகுராமின் திருநீற்று மகிமையால் சரியாகிவிட்டது என்று அந்த அம்மாள் அக்கம் பக்கத்து வீடுகளெல்லாம் தம்பட்டு அடித்து கொண்டாள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதையே சாக்காக வைத்து கொண்டு ரகுராம் அங்கே போய் உட்கார்வதும், அவன் ஏதாவது கேட்டு அனுப்பி நன்றி ரஞ்சித் இங்கு வருவதும், பிரியா பிரியா அவல்ல நான் தான் இருக்கேன், என்ன வேணும் சொல்லு. உங்கள் வீட்டுக்காரர் பூஜை அறமாரியில் ஒரு நோட்டு வச்சுருக்காராமே, எடுத்துகிட்டு வர சொன்னார். விஜய் நோட்டை எடுத்து ஹால் டி பாயிண்ட் மீது போடுவார். தா எடுத்துகிட்டு போ. அப்போ பிரியா இல்லைங்கிறீங்க? இல்லை. வந்தால் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பொண்ணு, அழகான பொண்ணும் கூட. அழகில் அவள் அப்பாவை கொண்டுருக்கால. விஜய் பேசாமல் நகர்ந்து விடுவார். மகள் உள்ளே இருந்தால் இந்த சமயத்தில் வெளியே வரக்கூடாது என்ற கவலை, வெளியே போயிருந்தால் யாரும் துணை இல்லாது இந்த நேரத்தில் உள்ளே வந்து விடக்கூடாது என்ற கவலை, மடியில் நெருப்பை வைத்து கட்டி கொண்டிருப்பது போல தவிக்கிறாள் அவள். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை தொடரும்னு இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கோ. போதும், இந்த வாழ்க்கையே வேணாம். யார் வீட்டில் அதை சமைச்சு போட்டு காலத்தை ஓட்டலாமோ? மறுபடியும் பழைய சிந்தனைகள். இப்போது கணவனின் சபல சித்தத்தை விடவும் எதிர் வீட்டுக்காரன் பருந்து பார்வையிலிருந்து மகளை ஒழிப்பது எப்படி என்பதே நினைவுக்கு வந்தது. எப்படி? ஒரு நாள் ரகுராம் எதிர் வீட்டினர் குடும்பத்தோடு பழனி போவதாகவும் தன்னை குடும்பத்தோடு வர சொல்லி அழைக்கிறார்கள் என்றபோது அவள் தீர்மானமாக சொல்லிவிட்டாள். இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே வேணும்னாலும் போயிட்டு வாங்க, நான் தடுக்கலை. ஆனால் என்னைய குழந்தைகளையும் இழுக்காதீங்க. நீ வரலடா போ. குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? சாமி தரிசனம் அவங்களுக்காவது கிடைக்கட்டுமே. தேவையில்லை, அவங்க வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிடட்டும். சரி சரி, நான் திரும்ப ரெண்டு நாள் ஆகும். அவள் பதிலே சொல்லவில்லை. மறுநாள் சனிக்கிழமை அரை நாள் தான் பள்ளிக்கூடம், ஹரிக்கு லீவு. பள்ளிக்கூடத்துக்கு போன பிரியா 3 மணி ஆகியும் பள்ளியிலிருந்து வராதது கவலையை கொடுக்க வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையாய் நடந்து கொண்டிருந்தவள் ஏதோ உள்ளுணர்வின் ஊந்துதலில் எதிர் வீட்டு வாசல் கேட்டை திறந்து கொண்டு சந்து வழியே புழைக்கடை பக்கம் போகிறாள். நினைத்த மாதிரி கொள்ளை வாசல் திறந்து கிடந்தது. உள்ளே பிரியாவின் கைகளை கட்டி வாயில் துணியை அடைத்து நிற்க வைத்து கிச்சு கிச்சு மூட்டி கொண்டிருக்கிறான் ரஞ்சித். குழந்தையின் கண்களில் மாலை மாலையாய் ஜலம். ரஞ்சித் விதிர் விதிர்த்து திரும்பி பார்க்கிறான் அவன். விஜய் ஓடி வந்து மகளின் கட்டுக்களை அவிழ்த்து அவளை தன்னோடு சேர்த்து கட்டி கொள்கிறாள். அவன் அலட்சியத்தை வரவழைத்து கொண்டு விஜயாவை பார்க்கிறான். என்ன போலீஸில் சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்க. நான் உங்கள் பொண்ணு தான் என் மேலே ஆசைப்பட்டு ஓடி வந்துருச்சுன்னு சொல்லுவேன். யார் நம்புகிறாங்களோ இல்லையோ உங்கள் வீட்டுக்காரர் நம்புவார். ஏன்னா அவருக்கு நான் மச்சின முறை. சி, விஜயா மகளை இழுத்து கொண்டு வீட்டுக்கு வந்தவள் 2 நாளைக்கு வாசல் தெளித்து கோலம் போடக்கூட திறக்கவில்லை. பிரியாவை எப்படி பாதுகாப்பது? இதே சிந்தனை தான். 3வது நாள் பகல் ரகுராம் வந்து இறங்குகிறான். அவனிடம் நடந்ததை முழுவதும் அழுகையும் கோபமாய் கலந்து அவள் விசிறி அடிக்க, அப்படியே செஞ்சான், எங்கள் கூட கிளம்புனவன் வயிறு சரியில்லை, நான் வரலன்னு சொல்லிட்டு திரும்பிட்டான். இருக்கட்டும், நான் அவன் அம்மா கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அக்கிரமம் பண்ணுறனால தான் அவனும் இப்படி செய்கிறான். நானா? நான் என்ன அக்கிரமம் பண்ண விஜி? ஏதோ அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்காதுன்னு ஆதங்கம். அந்த அம்மா என் மேலே உசுரே வச்சுருக்கா. இருக்கட்டும், இவனுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்ச நாள் பொறுத்தா பிரியாவை அவனுக்கே தரதா தானே வாக்கு கொடுத்துருக்கேன். என்னது? ஆமாம் விஜி, வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் என்ன, அப்படி இருக்கிற இடத்துல தான் புருஷன் பொண்டாட்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் வெக்கமா இல்லையானே கேட்டுட்ருக்க. அவன் நல்ல குடும்பத்து பையன், படிப்பு அத்தனை இல்லைனாலும் பிஸ்னஸ் மைண்ட், பணத்துக்கு குறைச்சலே இல்லை. நினச்சா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பொண்ணு பறக்கலாம். இப்போவே பிரியாவுக்கு உடம்பு கொதிக்கிறது, அனல் பறக்கிறது. சின்னவ தானே, 4 இடைவில் சரியாயிடும். மேலும் ரஞ்சித் ஜாதகம் இவ ஜாதகத்தோடு எப்படி பொருந்துறது தெரியுமா? அவள் பல்லை கடிக்கிறாள். இனி மேலே தாழ முடியாது, இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். மாலை 7:30 சுமாருக்கு சந்தனம் மணக்க பூஜைக்கு வந்து உட்கார்ந்த கணவனின் எதிரில் சமையல் அறையிலிருந்து மிக்சியை கொண்டு வந்து வைக்கிறாள். ரிப்பேராச்சு ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க. நாளைக்கு வேணும்னா இதை கடைக்கே எடுத்துகிட்டு போய் எனக்கு இப்போ சட்னி அரைக்கணும். இதை நம்பிட்டு இருந்த அம்மி குழவையும் தூக்கி உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அவன் மிக்சியை தலைக்கீழாய் புரட்டி பார்க்கிறான். இவள் இடையில் படுக்கை அறைக்கு போய் பிரியாவையும் ஹரியையும் மாடி போஷனில் உள்ள குழந்தைகளோடு விளையாடும்படி காதோடு சொல்கிறாள். சமையலறை கொஞ்சம் வசதி குறைவானது தான். கேஸ் சிலிண்டரை நன்கு திறந்து வைத்தவள் எரிந்து கொண்டிருந்த பல்பை பிடுங்கிவிட்டு ஒரு ஃபியூஸ் போன பல்பை சொருகிவிட்டு சமையலறை கதவி இருக்க தாழிட்டு விட்டு வருகிறாள். அவன் இன்னமும் மும்முரமாக மிக்சியை குழைந்து கொண்டிருக்கிறான். தா இப்போ போட்டு பாரு.
ஏய், எங்க போயிட்ட? இதை போட்டு ஓடுதான்னு பார்த்து சொல்லு. கொஞ்சம் நீங்கள் தான் பாருங்களேன், இந்த ரெண்டு பேரையும் வெளியில் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேன், எங்கேயே போயிடுச்சுங்க. அதுவும் பெருசுக்கு தனக்காவும் தெரியல, சொன்னாலும் புரியல. அவள் வாசலில் நின்று கொண்டு பக்கத்து வீட்டம்மாளிடம் புலம்பியபடி இவனுக்கும் சொல்கிறாள். என்ன இது பக்கத்து வீடு, மிக்ஸி ரிப்பேர், கொஞ்சம் சரி பார்க்க சொன்னால் அது பொறுமை இல்லை, சட்டினி இல்லைன்னா மட்டும் கோவம் வர்றது. ஆமாம், இங்கேயும் அதே கதை தான். ஏய், சமையல் ரூம் பல்ப் ஃபியூஸா? இப்போ எரிஞ்சுதே. அங்கேயே சுவிட்ச் போர்டில் வத்தி பெட்டியும் மெழுகு பத்தியும் படார். ஐயையோ, காப்பாத்து! உள்ளே இருந்து நெருப்பு பிரகாசமாய் வெளியே எட்டி பார்க்க, என்னங்க ஐயோ எனக்கு மயக்கம் வர்றதே, யாராவது ஓடி வாங்களே. விஜயா பரபரத்து கொண்டு உள்ளே ஓட, அவளை தொடர்ந்து அந்த தெருவே அவள் வீட்டுக்குள் பாய பிரியாவும் ஹரியும் மட்டும் அம்மாவை ஒட்டினார் போல நின்று கொண்டு பீதி நிறைந்த கண்களுடன் அந்த சூர சம்ஹாரத்தை பார்க்கிறார்கள். ரகுராம் இறந்த சில தினங்களில் அவனது ஆஃபீஸ் மேனேஜர் வந்து விஜயாவுக்கு ஆறுதல் சொல்கிறார். அவனோட பிஎஃப் எல்ஐசி தொகையும் வாங்கி தரேம்மா, உங்களுக்கும் எங்கள் ஆஃபீஸ்லேயே, நடுவில் குறுக்கிட்டு ரகுராமின் தந்தை சொல்கிறார். வேண்டாம் சார், அவளுக்கு இங்கே இருந்தால் இதே நினைப்பாக இருக்கும், நான் அவளையும் குழந்தைகளையும் எங்கள் கூடயே அழைச்சிட்டு போயிடலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற விஜயா? விஜயா கண்களை தொடுத்து கொள்கிறார். சுவரில் மாலையுடன் தொங்கிய ரகுராமை ஒரு முறை நிமிர்ந்து பார்க்கிறார். பரவாயில்ல, இந்த மாதிரி பட்டவங்க உசுரோட இருந்து மற்றவங்க பிராணன் எடுக்கிறத விட சுவத்தில் தொங்குறதே நிம்மதியாக இருக்கு. அவள் மாமனாரிடம் கரகரத்த குரலில் சொல்கிறாள். அவருக்கு அப்புறம் எங்களுக்கு வேறு யார் துணை? அத்தையும் நீங்களும் தானே? ஹரி மட்டும் பிரியாவுடன் ஏக்கத்துடன் கேட்கிறான். நமக்கு இந்த வருஷம் தீபாவளி கிடையாதாடி. மக்கு, நம்ம தான் 15 நாள் முன்னாடியே தீபாவளி கொண்டாடிட்டோமே, இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் தான் நமக்கு தீபாவளி. ஏதோ புரிந்து கொண்டவன் போல அந்த 10 வயது சிறுவன் தலையாட்டுகிறான். மன்மத வேஷங்கள் நாவல் இதோட முற்று பெறுது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதையம்சம் கூடிய நாவல்களை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் தரேன். நன்றி.